கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், ரெண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு இன்னொரு பேர் நேச்சுரல் நம்பர்ஸ். அது என்றைக்குமே கோப்ரைமாக இருக்கும்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. கோப்ரைம் அப்படின்னு என்னென்னா, ரெண்டு நம்பர் கோப்ரைம் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பருடைய ஹெச்சிஎஃப் ஒன்னு அர்த்தம். ஸோ என்னென்னு ப்ரூஃப் பண்ணோன்னு, அந்த ரெண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் உடைய ஹெச்சிஎஃப் ஒன்னு ப்ரூஃப் பண்ணணும், அதுதான் நம்ம நோக்கம். அந்த ரெண்டு நம்பர் அசியூம் பண்ணிக்கலாமா? லெட் டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் பி அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர். ஒரு நம்பர் எக்ஸ் அப்படின்னா இதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கு? எக்ஸ் பிளஸ் ஒன்னாக தான் இருக்கு, எந்த மாற்றம் இல்லை. பார், ஒன்று ஃபைவ்னா அடுத்தது ஃபைவ் பிளஸ் ஒன் சிக்ஸ், ஒன்று செவன்னா அடுத்தது செவன் பிளஸ் ஒன் எயிட். அதைத்தான் நம்ம பொதுவாக என்னன்னு தெரியாதுங்காட்டி எக்ஸ்னா எக்ஸ் பிளஸ் ஒன்னு எடுத்துட்டோம். இப்போது யூக்ளிட்ஸ் டிவிஷன்லமாக ஃபாலோ பண்ண போகிறோம். எப்படி பண்ணோன்னு, லாங் டிவிஷன் நல்லா கவுனிங்க, அதில் பெரிய நம்பரை உள்ளெழுதணும். எக்ஸ் விட ஒன்று ஜாஸ்தி, அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் தான் பெரிய நம்பர், அப்போ அந்த பெரிய நம்பரை உள்ளெழுதிக்கணும். சின்ன நம்பரை வெளியில் எழுதிக்கணும், அதாவது டிவைசர். இப்போ கவுனிங்க, ஒரு நம்பரில் சொல்லி காமிக்கிறேன். சப்போஸ் ஒரு நம்பர் நைன்டீன், அப்போ வெளியில் என்ன இருக்குது? எயிட்டீன். வெளியில் என்ன இருக்குதோ அதை விட உள்ளுக்குள்ள ஒன்று ஜாஸ்தி. அப்போ வெளியில் எயிட்டீன்னா உள்ளுக்குள்ள என்ன இருந்திருக்கு? நைன்டீன். அல்லது உள்ளுக்கிறத விட வெளியில் ஒன்று கம்மி, எப்படி போனாலும் ஒன்று தானோ. இப்போது என்ன வரும்? ஒரு தடவை தான் வரும், ஒன் இன்டூ எயிட்டீன் எயிட்டீன். நைன்டீனில் எயிட்டீன் போனால் ஒன். ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சிட்டோம்? மேலே ஒன், கீழே ஒன். அது எந்த நம்பர் வேணால் ரெண்டு நம்பர் அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை விட இது ஒன்று கம்மி, அப்போ ஒரு தடவை தான் எழுதுவோம். ஒன் இன்ட்டு எயிட்டீனு அது கிடச்சிரு, இப்போ மீதி ஒன்று வரும். அதே மாதிரி ஒரு தடவை ஒன் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒனில் எக்ஸை சப்ராக்ட் பண்ணிட்டா, இப்போ பத்தொம்பதில் பதினெட்டு செப்ரேட் பண்ணிட்டா, ஒரு நம்பரை விட அதில் ஒன்று கம்மியாக வர மாதிரி இருக்கிற நம்பரை செப்ரேட் பண்ணிட்டா ஒன் தான் வரும். அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒன் அதை விட ஒன்று கம்மியாக இருக்கிற எக்ஸை செப்ரேட் பண்ணிட்டா என்ன வரும்? ஒன் தான் வரும். இது எழுத்தேவையில் ஜஸ்ட்டு புரியிருக்காக சொல்லி காமிச்சேன். இப்போது யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமாக்குள்ளே போயிடலாம். பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா, என்ன அந்த லெமா சொல்லுது? உள்ளுக்குள்ள இருக்கிற டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்டூ கோசன்ட், எக்ஸ் இன்டூ ஒன் ப்ளஸ் ரிமைண்டர். இந்த லெமாவை எது வரைக்கும் கண்டினியூ பண்ணணும்? ரிமைண்டர் ஜீரோ வர வரைக்கும். இப்போ ரிமைண்டர் ஜீரோ வரல, அப்போ திரும்பவும் கண்டினியூ பண்ணலாம். என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிறது இந்த இடத்துக்கு வந்துடும், அங்கே வெளியில் இருக்கிறது உள்ளார போயிடும். எக்ஸை ஒன்னால் டிவைட் பண்ண போகிறோம். எத்தனை வாட்டி? எக்ஸ் டைம்ஸ். ஏன்னா எக்ஸ் இன்டூ ஒன் தான் எக்ஸ். எக்ஸில் எக்ஸை செப்ரேட் பண்ணிவிட்டா ரிமைண்டர் ஜீரோ. அங்கேயே பாருங்கள், இது அந்த இடத்துல போகு, அது உள்ளார வந்துடும். எயிட்டீன் ஒன்னால் டிவைட் பண்ணால் எயிட்டீன் டைம்ஸ் எயிட்டீன் இன்ட்டு ஒன் எயிட்டீன், ரிமைண்டர் ஜீரோ. அது தான் சொல்ல வந்தேன். இப்போ சொல்லுங்கள், ரிமைண்டர் என்ன வந்துருச்சு? ஜீரோ. அப்போது வெளியில் என்ன இருக்குது? ஒன், அதுதான் ஹெச்சிஎஃப். இங்கே எழுதிக்கலாமா? டிவிடெண்ட், அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோசன்ட், ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரிமைண்டர் ப்ளஸ் ஜீரோ. ரிமைண்டர் ஜீரோ வந்துட்டாலே வெளியில் என்ன இருக்குது? ஒன், அதுதான் ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் ஆஃப் எதோட ஹெச்சிஎஃப்? இந்த ரெண்டு நம்பரோடைய ஹெச்சிஎஃப். எக்ஸ் கமா எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு வாட்? ஒன். ரெண்டு நம்பரோடைய ஹெச்சிஎஃப் ஒன்னுனா அந்த ரெண்டு நம்பரும் எப்படிப்பட்ட நம்பர்? கோ ப்ரைம். அப்போ முடிஞ்சது, ப்ரூஃப் முடிஞ்சது. ஹென்ஸ் டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர், அப்படியே பார்த்து எழுதிக்கணும், டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் கோ ப்ரைம். அவ்வளோதான், ஒரு அருமையான சம். காப்பி பண்ணிக்கணும். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.